வேதயர் வேத பொருளிதெல்லுங்கி பிரமல் நந்தோதி மற்றெல்லாவுயிருமகோதென்று உயிர்கள் மேவேட்டு ஆதி பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வளலெல்லாம் வாதில் வென்றான் எம்மி ராமானுசமதி கடலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவரங்கத்தமுதனார் அருள் செய்த ராமானுஷ நூத்தந்தாதியிலே 58வது பாசுரத்தினுடைய ஆழ்ந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே சென்ன 2வது பாகம், இந்த பாசுர அர்த்தத்தினுடைய 2வது பாகத்திலே சித்தாந்தமாக எம்பெருமானார் முதன் முதலிலே நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரம வைதிகமான சித்தாந்தம் என்ன நிலைநிறுத்துவதற்காக இதர சித்தாந்தங்கள் எதனாலே அவைதிகங்கள்னு காட்டக்கூடிய காலத்திலே அத்வைதமானது எதனால அவைதிக சித்தாந்தம் என்கிற விஷயத்தை எம்பெருமானார் எவ்வாறு உரைத்தார் என்கிறதை அனுபவித்துக் கொண்டோம். என பேதையர் வேத பொருள் இதென்னு உண்ணின்னு தங்களுடைய மனத்துல தோன்றின விஷயத்தை வேதத்தினுடைய கருத்தாக எடுத்துரைத்தவர்களான அத்வைதிகள், அதையே தங்களுடைய சித்தாந்தமாக கொண்டவர்கள், அவர்களை எம்பெருமானார் வேதத்தை கொண்டு எவ்வாறு கண்டிக்கிறார், அவர்களுடைய மதம் அவைதிகமானது வேத சம்மதம் இல்லாதது அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இன்னைய தினம் இந்த 58வது பாசுரத்தினுடைய 2வது அடியில் என்ன தெரிவிச்சிருக்கார் அமுதனார், பிரமம் நன்றென்றோதி மற்றெல்லா உயிரும் ஆகுதென்னு. அடுத்து அத்வைதிகள் என்ன பண்றார்கள், தங்களுடைய மதம் வைதிக மதம் அப்படின்னு நிரூபித்தார்கள். அடுத்தது தங்களுடைய மதத்துக்கு இருக்கக்கூடிய தத்துவ நிர்ணயத்தை பண்றார்கள், அவர்கள் மதத்தின்படி தத்வார்த்தம்ங்கிறது என்ன, பிரம்மம் நன்று அப்படின்னா பிரம்மம்ங்கிறது சத்துன்னு அறியப்படக்கூடியது, அது ரொம்ப இருக்கிறதுன்னு அறியப்படக்கூடிய ஒரு விஷயமே தவிர அதற்குன்னு எந்த விதமான விசேஷனமும் கிடையாது, நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் அது ஒன்றுதான் இருக்கிறது அப்படின்னு காட்டுறார்கள். அதுக்கு உபனிஷத்து வாக்கியங்கள் தங்கள் தான் வைதிக மதம்னு சொல்லிக்கிறாளே, அப்ப வேதத்திலிருந்து பிரமாணமா எடுத்தாதானே தங்களுடைய மதம் வைதிகம்னு காண்பிச்சுக்கிறதுக்கு, அதனால வேதத்திலிருந்தே நிஷ்கலம் நிஷ்கிரியம்னு பிரம்மத்தை பத்தி சொன்ன வாக்கியங்களை எல்லாம் எடுத்து காட்டுறார்கள். நிஷ்கலம் நிஷ்கிரியம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்துக்கு அவயவங்கள் கிடையாது, பிரம்மத்துக்கு செயலே கிடையாது அப்படின்னு காட்டுறார்கள். அப்ப அவயவங்கள் கிடையாதுன்னா பிரம்மத்துக்கு ரூபம் இல்லைங்கிறா, அடுத்து செயல் இல்லை அப்படிங்கிற காலத்திலே அவளை பொறுத்த வரைக்கும் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யை உலகமே பொய் இல்லையா, எம்பெருமானால படைக்கப்பட்டு சிருஷ்டி பண்ணப்பட்ட இந்த ஜெகத்தெல்லாம் பொய் இல்லையா, அப்ப நிஷ்கிரியம்னு சொல்லுகிற காலத்திலே பிரம்மத்துக்கு செயலே இல்லையே, செயலே இல்லாத பிரம்மம் அது சிருஷ்டி பண்ணித்துன்னு சொன்னா அப்ப அந்த சிருஷ்டின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாம் பொய் தானே, அது ஏதோ இந்த உலகத்திலே வியவகார தசையில உலக நடத்தையில நமக்கு கண்ணாலே காணலாம்படியாக இருக்கிறது, அப்ப இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் மத்தும் உண்டான பதார்த்தங்கள் இதெல்லாம் நமக்கு லோக நடத்தையில என்னவோ போல இப்ப கயிறு பாம்பு சொல்லுவோமே அது மாதிரி தெரிகிறதே தவிர அது உண்மை கிடையாது, ஏன்னா பிரம்மத்துக்கு செயலே இல்லை அப்படின்னு காட்டினார்கள் அத்வைதிகள். அப்ப பிரமம் நன்றுன்னு சொல்றார்கள், அப்ப லோக நடத்தையில நாம் பார்க்கிற ஜீவாத்மா இந்த உலகம்லாம் என்ன, மற்றெல்லா உயிரும் அகுதே, அந்த பிரம்மமே தான் எல்லாமுமேனு சொல்லிட்டார்கள். எப்படி அது பிரம்மமே எல்லாமுமாக ஆகும் அப்படின்னா கண்ணனுடைய கீதா வாக்கியத்தையே அவர்கள் பிரமாணமா எடுக்கிறார்கள் அத்வைதிகள், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா அப்படின்னு அர்ஜுனனை நோக்கி கண்ணன் தெரிவிக்கிற வார்த்தை, சர்வபூதாசயஸ்திதா எல்லா ஜீவாத்மாக்களுக்குள்ளும் நான் தான் இருக்கேன்,
இது அவர்கள் எப்படி எடுத்துக்கிறார்கள்னா, எல்லாருக்கும் ஜீவாத்மாவாக இருக்கிறவன் எம்பெருமான். அப்ப நானே ஜீவாத்மா, இந்த தேகம் கிடையாதுன்னு ஆயிடுத்து. அப்ப ஜீவாத்மாவாகிற நான் தானே பிரம்மம். அப்ப உலகத்துல இருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாமுமே பிரம்மம் தான், மற்ற எல்லா உயிரும் அகுதே. அப்ப ஜீவாத்மான்ங்கிறது பல கிடையாது, இருக்கிறதே பிரம்மம் தான். அதனாலே பிரம்மம் ஒன்றுதான் இருக்கிறது, ஜீவாத்மாக்களும் பல கிடையாது. அதுவே பிரம்மமா இருக்கிறதாலே பிரம்மம் ஒன்றுதான் உண்மை. என்ன இப்படி காட்டுறார்கள் அத்வைதிகள்? இதை பார்க்கிறார் சுவாமி எம்பெருமானார். அத்வைதிகளை குறித்து கேட்கிறார். நிஷ்கலம் நிஷ்கிரியம் உபனிஷத்து வாக்கியம்தான். ஆனா அது என்னவோ, பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, பிரம்மத்துக்கு செயல் கிடையாதுன்னு சொல்ல அர்த்தம் சொல்ல வந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இதுக்கு நேரே முரண்படும்படியான ஒரு வாக்கியமும் இருக்கே உபனிஷத்து. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு காட்டுறது. அப்ப இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மனுக்கு என்னென்ன அர்த்தம் சொல்றது? ஏன்னா எம்பெருமானார் இதுக்கு அர்த்தம் காட்டுகிற போது, பிரம்மம்ங்கிறது சத்தியமானது, ஞானமயமானது, அனந்தமானது. அனந்தமானதுன்னா அளவிறந்ததான ஆனந்தத்தை உடையது அப்படின்னு காட்டுற. தைத்திரிய உபநிஷத்துல ஆனந்தவல்லின்னு ஒரு பிரகரணம், அதுல காட்டுற போது பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவு பெரியது அப்படின்னு தொடங்கி ஒரு பெரிய விசாரமே பண்ணி இருக்கிறார்கள். தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் சயே கோ மானுஷ ஆனந்தா. இப்படி மனுஷனுடைய ஆனந்தம் அது எப்படிப்பட்டதுன்னு காண்பிச்சு, இதிலிருந்து மனுஷ கந்தர்வர்களுடைய ஆனந்தம், தேவ கந்தர்வர்களுடைய ஆனந்தம், தேவர்களுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தம், பிருஹஸ்பதியினுடைய ஆனந்தம், பிரஜாபதியினுடைய ஆனந்தம், பிரம்மமாகிற எம்பெருமானுடைய ஆனந்தம், இப்படி ஒன்னொன்னா படிப்படியா ஏறும்போது மனுஷனுடைய ஆனந்தத்தை காட்டிலும் அவனுடைய அந்த மனுஷனுடைய 100% ஆஃப் தட் ஆனந்தம் மனுஷ கந்தர்வர்களுடைய 1%. இது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஏறிண்டே போகும். அப்ப பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவு அனந்தமானது, இதத்தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு காட்டுறது. அப்ப பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் என்ன இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கு. நீங்க நிர்குணம்னு சொல்றீங்களே, பிரம்மத்துக்கு குணமே கிடையாதுன்னு சொல்றீங்களே, உபனிஷத்தே காண்பிக்கிறது பிரம்மத்துக்கு குணம் இருக்கிறது அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் அத்தை ஆச்சரியமாக நிரூபிச்சு காட்டுற. அப்ப பிரமம் நன்று வெறும் சத்தா நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு குணங்கள்லாம் இருக்கு சுவாமி. அப்ப இந்த நிஷ்காலம் நிஷ்கிரியமும் உபனிஷத்து வாக்கியம் தானே சுவாமி, இந்த வாக்கியத்தை அப்படியே தள்ளிடலாமா அப்படின்னு கேட்டா அதை தள்ளக்கூடாது. அது என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றது அப்படின்னா, இந்த பிரம்மத்துக்கு இவாள்லாம் நிஷ்காலம் அப்படின்னா அவயவங்கள் இல்லாத ஒரு திவ்யமங்கள விக்கிரகம்னு சொல்றோமே, அந்த திருமேனி இல்லாது இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சொல்றார்கள் இல்லையா. எப்படிப்பட்ட அந்த நிஷ்கலம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடம்பு மாதிரி பிராகிருதமான தேகம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நிஷ்கிரியம் செயலற்றது அப்படின்னு அவ அர்த்தம் சொல்றா இல்லையா. எப்படிப்பட்ட செயல் இல்லாதது? இந்த பிராகிருதமான செயல்கள் நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, புண்ணியம் பாபம்ன்ட்டு, அந்த மாதிரியான செயல்கள் இல்லாதது. அப்ப எப்படிப்பட்ட செயல்கள் உடையது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அப்படி மிக உயர்ந்ததாய் அபராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையது பிரம்மம். அதனுடைய செயல்கள் ரொம்ப அசாதாரணமான அதிமானுஷமான செயல்கள். இதெல்லாம் தானே ஆழ்வாரும் காண்பிச்சார். இப்ப சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பார்க்கிறோமே, இதை கொண்டு நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எம்பெருமானார் எப்படி ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அருளிச்செயல கையில் எடுத்துக்கிறார் சுவாமி எம்பெருமானார் பாஷ்யக்காரர். இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். என்ன அழகிய மலவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் தாம் அருளி செய்த ஆச்சாரிய ஹிருதயத்தில் எடுத்து காட்டுறார். எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்கிற போது இன்னென்ன உபனிஷத்து வாக்கியங்களை அத்வைதிகள் எடுத்துட்டு இந்த மாதிரி அர்த்தம் பண்றா, இதுக்கு நாம் இப்படி அர்த்தம் பண்றோம், இப்படி நாம் அர்த்தம் பண்றதுக்கு ஒரு பிரமாணம் வேணுமே. ஏன்னா அவள்லாம் தங்கள் மனத்துல தோன்றினதா சொல்லிடுறார்கள், நாம் அப்படி சொல்லக்கூடாது, இதுக்கு இது அர்த்தம்னு எம்பெருமானார் சொல்றதுக்கு ஒரு பிரமாணம் எதிர்பார்க்கிறார். அது எங்கேந்து எம்பெருமானார் எடுக்கிறார் அப்படின்னா, அருளிச்செயலிருந்து எடுக்கிறார். எங்கேந்து எடுத்தார் அப்படின்னு பார்த்தா, பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் திருநாங்கூர் திபதேசத்தெம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ண தொடங்குறார். அப்படி தொடங்குற காலத்திலே மணிமாட கோயில்ல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் நாராயண பெருமாள்னு பிரசித்தம். ஆனா
சம்பிரதாயத்தில் அவருக்கு நந்தாவிளக்கு பெருமாள் அப்படின்னு திருநாமம். அப்படிதான் தொடங்குறார் திருமங்கையாழ்வார். அவர் அவரை குறித்து ஒரு பதிகம் பாடியிருக்கார். அதில் தொடங்குற போதே நந்தாவிளக்கே அளத்தற்கரியாய்னு தொடங்குறார். நந்தா விளக்கு, அணையாத விளக்குங்கிறார், அளத்தற்கரியவன், அப்ப அளவிறந்தவன் எம்பெருமான். அப்ப பாருங்கள், நந்தா விளக்கே, நந்தாததுன்னு அழியாததுன்னு அர்த்தம், சத்தியத்துக்கு அழிவே கிடையாது. அப்ப சத்தியம் விட்டார், விளக்கே ஞானம்ங்கிறதுக்கு அது ஒரு விளக்கு, சுடருக்கு சமமானது, ஸ்வயம் பிரகாசமாய் இருக்கக்கூடியது, தானே பிரகாசிக்கக்கூடியது. விளக்கேத்தினால் மற்ற பதார்த்தங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறது. ஆனால் அந்த விளக்கை பார்க்கறதுக்கு நாம் இன்னொரு விளக்கு ஏத்திக்க போறோமா? அந்த விளக்கு தானே தன்னை காண்பிச்சுக்கும். அது மாதிரி விளக்கே ஞானமயமானவன், அனந்தம் பிரம்ம, அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போலந்தாய் நுட்டார். அடுத்து இப்படி அருளி செயலிருந்து இதுக்கு அர்த்த நிர்ணயத்தை பண்ணியிருக்கார் சுவாமி பெருமானர். எவ்வளவு ஆச்சரியமா பண்ணியிருக்கார் பாருங்கோ. அப்ப நிஷ்கலம் நிஷ்கிரியம்ங்கிறது தாழ்ந்த செயல்கள், இப்படி பிராகிருதமான தாழ்ந்த உடம்போடே கூடினவன் கிடையாது பெருமான். அபராகிருத்த திவ்ய மங்கள விக்கிரகத்தோடே நம்மால நினைச்சே பார்க்க முடியாத செயல்களை உடையவன், அவ்வளவு அதிமானுஷ சேஷ்டிதங்களை பண்ணக்கூடியவன் என இப்படி ஆச்சரியமாக எடுக்கிறார் சுவாமி எம்பெருமானார். சரி, இப்ப பிரம்மம்ங்கிறது அது நிர்குணம் கிடையாது, அதுக்கு சரீரம் எல்லாம் இருக்கு இப்படின்னு காண்பிச்சார். இன்னொரு விஷயத்தை காட்டியிருக்கார்களே அத்வைதிகள். ஏன்னா இந்த மத்தெல்லா உயிரும் அகுதே, ஜீவாத்மா எல்லாமுமே பிரம்மன்தான், கண்ணனே சொல்லிட்டான்னு வேற கண்ணன் சொன்னதே எடுத்து காட்டியிருக்கார்களே. இதுக்கு எந்த மாதிரி சமாதானம் சொல்றது அப்படின்னு கேட்டால், கண்ணன் கீதையில என்ன அர்த்தத்தை அந்த வாக்கியத்து மூலமா காண்பிச்சான், அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா, சர்வபூதாசய ஸ்திதா, பூதங்கள் அப்படின்னா நம்ம என்னவோ பூதங்கள் நினைச்சுக்க மாட்டா, நம்மளே தான் பூதங்கள், பூதளத்தில் இருக்கோம் பாருங்க, நம்மளாம் தான் பூதங்கள். அப்ப இந்த பூத சப்தம் இந்த இடத்துல சரீரத்தை குறிக்குமா அப்படின்னு பார்த்தா சரீரத்தை தான் குறிக்கும். ஆனால் அந்த சரீரத்தை குறிக்கிறதுங்கும் போது அது ஆத்மா பரியந்தம் போயிடுறது. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாவா நம்ம இருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போகிறது. இப்போ ஒருத்தர் கட்டம் போட்ட சட்டை போட்டு அந்தாண்ட ரோட்ல போயிட்டு இருக்கார், அவரை பேர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறோம், அவர் காதே கேட்க மாட்டேங்கிறது. கட்டம் போட்ட சட்டக்காரரே அப்படின்னா அவர் திரும்பி பார்க்கிறார், அவர் பேர் அது கிடையாது, அவர் பேர் வேற என்னவோ, ஆனா அந்த கட்டம் போட்ட சட்டைன்னு சொன்ன உடனே அவர் ஏன் அப்படி திரும்பி பார்க்கிறார்? அப்போ அந்த சட்டையாக தம்மை ஏறிட்டுகிறார். அப்ப அந்த சட்டை அவர் போட்டு இருக்கிற அந்த சட்டையானது அந்த பேர் அவர் அந்த சட்டை எப்படி இருக்குங்கிறத சொன்ன உடனே அவர் உள்ளத்தளவுக்கு போய் சேர்ந்திருக்கு பாருங்கள். கட்டம் போட்ட சட்டைனா நம்மளைத்தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புறாரு இல்லையா. அது மாதிரி இந்த இடத்துல சர்வபூதா அப்படின்னு கண்ணன் காட்டுறது ஆத்மாவோடே கூடியிருக்கிற இந்த தேகத்தை. அப்ப ஆத்மாவோடு கூடியிருக்கிற இந்த தேகத்துக்கு அகமாத்மா அப்படின்னு கண்ணன் தெரிவிக்கிறானே. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கே ஆத்மா, அந்த ஆத்மாவுக்குள்ள ஆத்மாவாக தான் இருக்கிறதாகத்தான் கண்ணன் காண்பிக்கிறான். அப்ப புரியறதோ, இப்போ அகம் ஆத்மானா ஜீவாத்மாவாக நான் இருக்கேன்னு சொல்லல, ஜீவாத்மாவுக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் கண்ணன் இவ்விடத்திலே ஆச்சரியமாக விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறார். இது தவிர மற்றெல்லா உயிரும் அகுதே அப்படின்னு காட்டுறதால இருக்கிறது பிரம்மந்தான், ஜீவாத்மாக்கள் பல கிடையாதுன்னு காட்டுறார்கள். ஜீவாத்மாக்கள் பலங்கிறதுக்கும் ஒரு உபனிஷத்து பிரமாணத்தை காட்டுறாரு பெருமானார். நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு. அப்ப ஜீவாத்மாக்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நித்யானாம், ஜீவாத்மாக்கள் நித்தியர்கள், நித்தியர்கள் அப்படின்னா அழிக்கவே முடியாது. இது கண்ணன் கீதையில சொல்லி கொடுத்த முதல் பாடமே இதுதான், சரீரம் வேறு ஆத்மா வேறு, இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, நித்தியமானது. அப்ப நித்யானாம் சேத்தனானாம் நித்தியமான ஆத்மாக்களினுடைய காமான், இந்த ஆத்மாக்கள் சரீரத்தோடு கூடி இருக்கிற தசையில நம்ம ஆசைகள்லாம் படுறோம் இல்லையா, இப்படி நம்முடைய விருப்பங்களை எல்லாம், அதுவும் ஆத்மாக்கள் எத்தனை பேர் இருக்கார்கள்? சேதனானாம் நித்யானாம் பகூனாம், நிறைய ஆத்மாக்கள் இருக்கார்கள். இத்தனை பேருடைய விருப்பங்களையும் நித்யஹா சேத்தனஹா ஏகஹா விததாதி, நித்யனாயிருக்க பரமச்சேதனாயிருக்கக்கூடிய பரமாத்மா ஒருவன்
இத்தனை பகூராம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாக்களுடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணுகிறான் அப்படின்னு காட்டுறார் எம்பெருமானார். அப்போ ஜீவாத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள், நீங்க எல்லாருமே பிரம்மம், அப்ப அதனால இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான்னு சொல்றீங்களே, ஜீவாத்மாக்கள் பலங்கிறதுக்கு இப்படி ஒரு உபநிஷத்து பிரமாணம் இருக்கேன்னு எம்பெருமானார் காண்பிக்கிறார். தமக்கு தோணித்துன்னு சொல்லலை, இதெல்லாம் பாருங்க எம்பெருமானார் எங்கெங்கேந்தெல்லாம் பிரமாணம் எடுக்கிறாருன்னு பாருங்க. இப்ப மறுபடியும் அத்வைதிகள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார், இந்த வாக்கியம் நித்யோ நித்யானாம்ங்கிற வாக்கியம் பிரம்மம் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் பூர்த்தி பண்றதுங்கிறத சொல்ல வந்தது தானே சுவாமி, அது எப்படி ஜீவாத்மாக்கள் பல அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் லோக நடத்தையில பல சரீரங்களை ஜீவாத்மாக்கள் எடுத்துட்டு இருக்கிறதால ஜீவாத்மாக்கள் பலன்னு தோன்றது, ஆனா ஜீவாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேதம் இருக்கிறது இல்லையா, இது நாம் கண்ணால பார்த்து அறியக்கூடிய விஷயத்தை சொல்லாது, கண்ணால பார்க்காத நம்மளால கண்டுகொண்டு அறிய முடியாத விஷயத்தை சொல்ல வர்றதுக்கு தானே வேதம் அப்படின்னு அத்வைதிகள் கேட்கிறார்கள். எம்பெருமானார் ஒத்துக்கிறார், உண்மைதான், வேதம் நம் கண்ணால பார்க்கக்கூடிய விஷயத்தையும் சொல்றது, நாம் கண்ணால பார்த்து அறிய முடியாத விஷயங்களையும் சொல்றது. அப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் பலவிதமான தேகங்கள், அதுக்குள்ள பல பல ஆத்மாக்கள் இப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரியா. அடுத்தது நாம் கண்ணால பார்க்காத விஷயத்தையும் வேதம் சொல்றது பாருங்கோ, இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு போயிடுதுன்னா சரீரம் வேற ஆத்மா வேற இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதான பல ஜீவாத்மாக்களும் நித்தியம், இதைதானே கண்ணனும் கீதையில காண்பிச்சிருக்கிறான். அப்போ நாம் கண்ணால பார்க்கலங்கிறதுக்காக ஜீவாத்மாக்கள் பல கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. ஆகையினாலே ஜீவாத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள். இவெல்லாம் யாருன்னு கேட்டா எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமான் யாருன்னு கேட்டா இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஆத்மா. இதைதான் நம்ம சம்பிரதாயத்துல உயர்ந்த சரீர ஆத்ம சம்பந்தம்னு எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒரு உறவு முறையாகவே காண்பிச்சிருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். இது எந்த மதத்திலையும் ஒத்துக்கல, நம்ம மதத்துல மட்டும் ஒத்துண்டு இருக்கிறார்கள் எம்பெருமானார். அதைத்தான் இவ்விடத்துல ஸ்தாபிக்கிறார். அப்ப பிரமம் நன்று, எதனாலே நன்று, இதுக்கு திவ்ய மங்கள விக்கிரகம் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா முன்னமே பார்த்திருக்கிறோமே நிமித்த காரணம் பிரம்மம்னு பார்க்கிற போது அந்த குயவன் அவன் தானே அந்த பானையை செய்யறான்னு பார்த்துக்கோ. அப்ப பானையை செய்யற குயவனுக்கு அது பண்றதுக்குண்டான வல்லமை உண்டோ இல்லையோ, அது இருக்கிறதுனால தானே அவனால பானை பண்ண முடியுது. அது மாதிரி சிருஷ்டி பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கும் அவனுக்கு அதற்குன்னு சத்திய காமத்தம் சத்திய சங்கல்பத்தம் முதலான திருக்கல்யாண குணங்கள் உண்டுன்னு ஏற்கனவே அங்க சொல்லிட்டார். இப்ப மறுபடியும் நன்றுங்கிற இடத்துல நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் கிடையாது, சவிவிசேஷ பிரம்மந்தான், விசேஷணத்தோடு கூடியிருக்கிற பிரம்மந்தான், இதுக்கு எல்லா விசேஷணங்களும் உண்டு, திருக்கல்யாண குணங்கள் திவ்ய மங்கள விக்கிரகம் எல்லாமே உண்டுன்னு காண்பிச்சார். மத்தெல்லா உயிரும் அகுதுன்னா எல்லாவத்திற்கும் அந்தராத்மாவா, எல்லா ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கிறானே ஒழிய அந்த ஆத்மா வேறு எம்பெருமான் வேறுதான். அதே மாதிரி எல்லா ஜீவாத்மாக்களும் பிரம்மம்னு சொல்லி எல்லா ஜீவாத்மாக்களும் ஒன்னுன்னு சொல்றேன் அதுவும் கிடையாது, பகுனாம்னு பிரமாணம் காண்பிச்சுட்டதுனாலே ஜீவாத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள். அப்போ இந்த தத்துவ நிர்ணயம்ங்கிறது எதை காட்டுறதுன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான், சித்துன்னு சொல்லப்படுகிற ஞானத்தை உடையதான ஜீவாத்மாக்கள் பல பேர் இருக்கிறார்கள், ஞானம் இல்லாமல் அச்சித்துன்னு சொல்லப்படுகிற சரீரம் முதலான பதார்த்தங்களும் உண்டு. ஆக பிரம்மம் ஒன்றுதான் உண்மைன்னு அத்வைதிகள் பண்ணின தத்துவ நிர்ணயமும் அவைதிகமானதே. என்ன இப்படி பிரமம் நன்றென்றோதி மத்தெல்லா உயிரும் அகுதென்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வெண்ணான் எம்மி ராமானுஜன். இப்படி அத்வைதிகள் பண்ணின தத்துவ நிர்ணயத்தையும் சுவாமி எம்பெருமானார் கண்டித்த பிரகாரத்தை தற்போது அனுபவித்துக் கொண்டோம். தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக மோக்ஷ நிர்ணயம், மோக்ஷம்ங்கிறது என்ன அப்படின்னு எம்பெருமானார் எப்படி காட்டுகிறாருங்கிறதை அடுத்த பாகத்திலே அனுபவிப்போம். அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.